இந்த புரோட்டா சூரி அவருக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். சினிமா நடிகர் சூரிக்கு ஒரு படத்தில் புரோட்டா சாப்பிட்ற காம்படிஷனில் கலந்துக்குவார். அதில் இவ்வளோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவ்வளோ புரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி காம்படிஷன், அது ஒரு நகைச்சுவை காட்சி, அதனால் அவருக்கு புரோட்டா சூரின்னு சொல்லி பேர் வந்தது. இதே மாதிரி பூனேவை சேர்ந்த ஒரு ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்குள்ளே 4 கிலோ எடையுள்ள உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ராயல் என்ஃபீல்டு பைக்கு தரதா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பேர் வந்து சிவராஜ் ஹோட்டல். இவங்க இந்த COVID-19 சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக, கஸ்டமரை ஈர்க்கறக்காக ஒரு புதுவிதமான ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த சாப்பிட்ற போட்டி. இந்த சாப்பிட்ற போட்டியில் கலந்துக்கிறவங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய தட்டில் வைக்கப்பட்டுள்ள நான்வெஜ் ஐட்டத்தை சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி அவங்க சாப்பிட்டு முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1.65 லட்சம் ரூபா மதிப்புள்ள ராயல் என்ஃபீல்டு பைக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் கிட்டத்தட்ட 12 வகையான டிஷ்ஷஸ் இருக்கும். மொத்தம் வந்து 4 கிலோகிராம் மட்டன் ஃபிஷ்ஷு இது சேர்ந்துருக்கும். ஃபிஷ் ஐட்டம், சிக்கன் தந்தூரி, ட்ரை மட்டன் ஐட்டம், கிரே மட்டன், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் ப்ரான் பிரியாணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டினோட மதிப்பு கிட்டத்தட்ட 2500 ரூபா ஒர்த் ஃபுட்டு அதில் வச்சுருப்பாங்க. அது சாப்பிட்றது தான் கான்டெஸ்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் பேனர்ஸ் எல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் 5 பிராண்டட் நியூ ராயல் என்ஃபீல்டு புல்லட் பைக்கை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ நிறையா மக்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட கான்டெஸ்ட்டில் ஜெயித்த நார்த் இந்தியா புரோட்டா சூரி யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவர் பேர் சோம்நாத் பவார். அவர் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மகாராஷ்டிராவில் ஒரு பகுதியில் குடியிருக்காரு. அவர் 1 ஹவருக்குள்ளே இந்த தாலியை சாப்பிட்டு முடித்து ஒரு பிராண்ட் நியூ ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஜெயிச்சிருக்காரு. இந்த ஹோட்டல் இந்த மாதிரி காம்படிஷன் நடத்துகிறது இது முதல் முறை இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே 4 பேர் சேர்ந்து 1 ஹவரில் 8 கிலோ மதிப்புள்ள உணவு நான்வெஜ் உணவுப் பொருளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5000 ரூபீஸ் கிஃப்ட் தரதை கூட அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே போச்சு. இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி காம்படிஷன் நடந்தால் நீங்கள் கலந்துக்குவீங்களா? இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.